அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி ஜோதிட முறையை கண்டுபிடித்த திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவுடன் ஒரு இனிய சந்திப்பு. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உலக நிகழ்வுகளை ஏஎல்பி ஜோதிட முறை மூலமா கண்டுபிடிக்க முடியுமா, அறிய முடியுமா? ஜோதிடம் என்பது பொதுவான விஷயம்தான். அதில் வந்து ஏஎல்பி ஜோதிடம், ஜோதிடம் பாரம்பரியம், கிருஷ்ணமூர்த்தி பத்ததி இப்படி நிறைய விஷயம் இருக்கு. அது ஏஎல்பிங்கிறது எல்லாமே ஒரே நிகழ்வுல ஒரே போடு தான். இது ஏஎல்பியில் புதுசாக தனியாக ஒரு விஷயம் வந்ததா நான் சொல்ல வரலையே. எல்லாமும் அதுக்குள்ளே இருக்கு. அதில் வந்து அச்சய லக்கணங்கிற ஒரு விஷயம், அதை லக்கணம் வளரக்கூடிய ஒரு பாவகத்தை நம்ம எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். இல்லை சார், நீங்கள் இதை பத்து பத்து வருஷமாக நீங்கள் இதை பிரிச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ 2001 2010 வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ 2011 2020 இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், உலகத்தில் கொரோனா அது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாமே, எதனால சொல்லாமல் விட்டீங்க? நான் சொன்னேன், எப்போ யார் சொல்லலன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லியிருக்கேனே 2019 13/2019 ஒரு நேரலையில் சொல்லியிருக்கேன், பிரளயம் ஏற்படும் சொல்லியிருக்கேன். அதை விட நான் என்ன சொல்ல முடியும்? ஒரு பொதுவான விஷயத்த தான் சொல்ல முடியும். அதுக்காக கொரோனா வைரஸ் வரும் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பிரளயம்னால இவங்களுக்கு பாதிப்பு தானே வருது. அதாவது பிரளயம் அப்படின்னா அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. அப்ப அந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. அதை எப்படி சொன்னீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஏன் நிகழ்வோட சொல்ல முடியாது நீங்க சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு. அச்சலக்கண பத்திரத்தில வந்து என்ன அப்படின்னா, உதாரணம் 2017 ஒரு நேரலையில ஒரு நிகழ்ச்சி வந்து வேந்தட்டியில சனி பயிற்சியில பேசுறோம். அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, 2019 வந்து நடக்கக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு, யூடியூப் வீடியோவில் இருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், 2019 நாடாளுமன்றத்தில் மோடி தான் வருவார், பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து அது வந்ததுக்கு பிறகு, அதாவது இந்த நடந்து முடிஞ்ச 2019 முடிஞ்சதுக்கு பிறகு என்கிட்ட வந்து கேட்குறாரு, இது நீங்கள் எப்படி சொன்னீங்க, இது உங்களுடைய ஏஎல்பி முறையில் சொல்ல முடியுமான்னு கேட்டால், ஆமாம் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, 15/8/1947 இந்த காலகட்டத்தில் 12:01 டெல்லிக்கு நான் போட்டேன் ஒரு ஜாதகத்தை. அப்போ வந்து என்ன லக்கணம் வருது, தனுசு லக்கணம் ஏஎல்பி லக்கணமாக வருது. ரிஷப லக்கணம் ஜென்ம லக்கணம், ஏஎல்பி லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம், மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடியுது. மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் எப்போ முடியுது, 21/5/2019 முடியுது. 23/5/2019 ரிசல்ட் வருது, நாடாளுமன்ற எலெக்ஷன் ரிசல்ட் வருது. அந்த ரெண்டே நாள் கேப்பில் 21ஆம் தேதி என்ன பண்ணு, மூல நட்சத்திரம் முடிஞ்சு போராட நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது. அதை வச்சு தான் அதுக்கு வந்து மோடிக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும், அதோட தான் மோடி வருவான்னு சொன்னேன். அதே மாதிரி வந்தார். ஒன்று ரெண்டு எல்லாம் கிடையாது, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கால்குலேஷன் இருக்கு. என்னன்னா சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது, அவ்வளோதான். நான் வெளிப்படையா சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் இருக்கிறேன். சரி சார், நீங்க சொல்றீங்க. இப்ப சில ஜோதிடர்கள் சொல்றது வந்துட்டு சில சமயங்கள்ல பழிக்கிறது இல்லையா, அது ஏன்? யாரு எப்ப சொன்னாங்க? இல்ல, ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க 2020 பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அவங்க சொன்னது எந்த பிரம்மாண்டம் தான் இப்ப தெரியல. கொரோனா வந்துட்டு பிரம்மாண்டமா ஜொலிக்கும் அதை அவங்க சொன்னாங்களா, இல்ல உலகம் முழுவதும் நல்லா இருக்கும் அந்த பிரம்மாண்டத்தை சொன்னாங்களா? நீங்க அந்த வீடியோ முழுசா பாத்தீங்களா, இல்ல நான் சொன்னா அந்த வீடியோல? இல்ல நீங்க சொல்லல. அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து வார்த்தையில் வந்து கட் பண்ணி சொல்லி சேர்த்து வந்து வெளியிட்டாங்க. அதாவது இது சரி இது தவறுன்னு நான் சொல்ல வரல. அவங்க சொன்னது தவறாகவே இருக்கட்டும், சரியாகவே இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு வக்கீல் இருக்கிறாங்க, இல்லை ஒரு எந்த நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க, எந்த வேலையில் இருந்தாலும் நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும். ரெண்டு வக்கீல் வாதாடுறாங்க, அதில் ஒரு வக்கீல் மட்டும்தான் வாதாட முடியும் அப்படின்னா அந்த கேஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்புறம் ஒருத்தர் ஜெயிப்பாங்க, ஒருத்தர் தோப்பாங்க. அப்போ ஒரு ஜோதிடர்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வாக்குப்பள்ளிதம் பலமாக இருக்கும், அவருடைய தேரம் சரியில்லைன்னா வாக்குப்பள்ளிதம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நானே 2018 கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில், அதுவும் ஒரு தொலைக்காட்சியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த இடைத்தேர்தல் வந்த நேரம் 2019 ஜனவரி ஒரு நிகழ்வுல என்னை கேட்குறாங்க, எப்படி இருக்கும் வரக்கூடிய இடைத்தேர்தல், யார் வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறேன், திருவாரூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், மதுரையில் வந்து திமுகவும் வர்றோம் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
அப்ப நான் கேட்ட கேள்விக்கு அதை நான் பதில் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா வந்து அந்த எலெக்ஷன் என்ன பண்ண கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ஏதோ கேஸ போட்டு அந்த கேஸ வந்து அதாவது அந்த கஞ்சா புயலால் பாதிக்கப்பட்ட எங்க திருவாரூர் அதை தொட்டு இப்போ வந்து நடத்தக்கூடாது. கேஸ் போட்ட தொட்டு என்ன பண்ண அந்த வழக்க தொடுத்த தொட்டு அந்த எலெக்ஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைக்கும் போது திமுக வந்துட்டு அப்போ நான் சொன்னது தப்பாக போச்சு இல்லை, நாங்கள் ஏடிபிக்கே தான் வரோன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அது என்ன நடந்துச்சு அப்படின்னா அது திமுக தான் வந்துச்சு மறுபடியும். இது அந்த நேரம் வந்து நான் வந்து அந்த எலெக்ஷன் உண்மையிலேயே வச்சுருந்தா அது சப்போஸ் வந்து ஏடிஎம்கே வருதா டிஎம்கே வருதாங்கிறது ஒரு விஷயம் எடுத்துருக்கலாம். ஆனால் அதை கூட தெரியாத சில நண்பர்கள் என்னென்னு சொல்லுவாங்க, இதுமாரி நீங்கள் வந்து ஏடிஎம்கே வரும்னு சொன்னீங்க, ஏன் டிஎம்கே வந்துச்சு அப்படின்னா அந்த எலெக்ஷன் ரத்தானது கூட அவங்களுக்கு தெரியாது. அதாவது மூர்த்தி அதாவது வாக்கு பலிதங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஜோதிடர் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எது வேணாலும் இந்த வாக்கு பலிதத்தில் வந்த அந்த வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும். வாக்கு பலிதம் இல்லைன்னா கண்டிப்பாக மாட்டிக்கும். சரி சார், அப்போ கண்மூடித்தனமாக ஜோதிடத்தை நம்பிட்டு இருக்கிற மக்களுக்கு ஜோதிட வாக்கு ஒரு சில சமயம் வந்துட்டு பலிக்காது, தோல்வியை தரும் அப்படின்றத நீங்கள் ஒத்துப்பீங்களா இல்லை அழுத்தி சொல்வீங்களா ஒரு சில சமயம் பலிக்காது அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லையே, நீங்கள் மறுபடியும் அதே கேள்வி கேளுங்க. இடி கண்மூடித்தனமாக ஒரு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க ஜோதிடம் தான் எல்லாமே, அதில் சொல்கிறது எல்லாமே அப்படியே பலிக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் நம்பிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாத்துக்குமே இல்லை பலிக்காது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் வச்சுருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு லாயர் வச்சுருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலின்னா ஒரு அதாவது இப்போ அதேமாரி ஒரு உங்களுக்கு குடும்பத்துக்கும் ஒரு ஜோதிடர் வச்சுருப்பீங்க, அந்த ஜோதிடத்தை ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரோ அதே கேளுங்க. அதுக்காக புதுசாக ஒரு விஷயம் வந்துட்டு புதுசாக ஒரு விஷயம் வந்துட்டு அப்படிங்கிறதுக்காக நம்ம மாறவே கூடாது. என்ன அப்படின்னா அவங்க மறுபடியும் அனலைஸ் பண்ணி அதை வந்து சரியாக அவங்க இந்த ஜாதகத்துக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது குடும்பத்துக்குன்னு ஒரு ஜோதிடர் இருப்பாங்க, அப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை மறப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நிறைய நண்பர்கள் கண்மூடித்தனமாக நம்பி அவங்க வாழ்க்கையில நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. சில பேர் அவங்க கண்மூடித்தனமாக நம்பி ஒரு சில பேர்கள் தோத்துருக்காங்க, ஜெயிச்சவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதோட்டு நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து செஞ்ச ஒரு சில தவறுகளால் நீங்கள் எல்லாரையுமே வந்து கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம். அவங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா கண்மூடித்தனமாக நம்பணும்னு விதி இருக்கும். அதே நேரம் சரியில்லைனாலும் கண்மூடித்தனமாக நம்பி வீணாக போகிறதுக்கும் அந்த அவங்க ஜாதகத்தில் விதி இருக்குங்கிறது தான் என்னுடைய கணக்கு, என்னுடைய விதி, என்னுடைய நான் சொல்கிறது.